லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஸ்ரீநிதி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். ராகுல் காந்தி அவர்களின் இல்லத்துக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக ஆர்எஸ்எஸ் தரப்பிலிருந்து பல்வேறு போராட்டங்களை அறிவித்தாங்க. பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த அலுவலகங்கள் தாக்கப்பட்டுச்சு, காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் தாக்கப்பட்டாங்க. இந்த சூழலில் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஹத்ராஸ் போயிருக்காரு, அங்குள்ள மக்களை சந்திச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் மோடி அவர்கள் இந்திய கிரிக்கெட் வீரர்களை சந்திக்கிறாரு. இந்த இரண்டு நிகழ்வுகளையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்றைக்குமே ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். பல்வேறு இடத்துல அவர் சொல்லுவார், இன்ஃபேக்ட் எதுக்கு திருமணம் இங்கே செஞ்சுக்கலன்றதுக்கு கூட, நான் இந்த நாட்டுக்காக எத்தனையோ பேர் என் குடும்பத்தில் நான் வந்து இழந்திருக்கேன், எங்கள் அப்பாவை இழந்திருக்கேன், எங்கள் பாட்டியை இழந்திருக்கேன், அதனால நான் திருமணம் கூட செய்வதற்கு எனக்கு அச்சமா இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லியிருந்தார். அந்த மாதிரி எப்பயுமே ஒரு செக்யூரிட்டி த்ரெட் இருக்கக்கூடிய குடும்பமாக தான் அந்த காந்தி குடும்பம் இருக்குது. ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப இந்தியாவுக்காக ஒரு குரலா, இந்திய ஜனநாயகத்துக்கான ஒரு குரலா இருக்கிற மனிதர்கள். அதே போல இப்ப நீங்க சொன்னது போல இந்த பாராளுமன்றத்துல தன்னுடைய முதல் உரை, எதிர்கட்சி தலைவராக தன்னுடைய முதல் உரையை வந்து நிகழ்த்தினாரு. அதுல வந்து பிரமாதமாக அனல் பறக்கும் பேச்சுதான் திரு ராகுல் காந்தி அவர்களோட. சோ ஒட்டுமொத்த அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் ஒரு தலைவராக இருந்து அவர் பேசின விஷயங்கள், மணிப்பூர்ல இருந்து தொடர்ந்து இப்போ சமீபத்துல மிகப்பெரிய இந்த நீட் பேப்பர் லீக் ஊழல், அந்த விஷயத்துல இருந்து மணிப்பூர்ல இருந்து பல்வேறு மக்கள் பிரச்சனைகள், விவசாயிகளின் போராட்டம், எல்லாத்தையும் ஒரு நெத்தியடியாக பிரதமர் மோடி அவர்களை திணற திணற கேள்வி கேட்டு ஒட்டு மொத்த மோடி கவர்மெண்ட்டையுமே பேசினதை நீங்க வந்து இப்ப பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து இமீடியட்டா ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு ஏற்றாற்போல் உடனடியாக இந்த ஹத்ராஸ் சம்பவம் இடத்துக்கு வந்து இன்னைக்கு போயிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த பாதிப்படைஞ்ச மக்களை போய் பார்த்துருக்காங்க. இந்த ஹத்ராஸ் சம்பவம் அப்படிங்கிறத பத்தியே நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் பேசணும், அதை பத்தி நம்ம யோசிக்கணும். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால இது மாதிரியான நிகழ்வுகள் மக்கள் வந்து சந்திக்கிறது இல்லை. பட் இந்த யூபி போன்ற மாநிலம் அது, இந்த ஹத்ராஸ்ங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி ரொம்ப பரிச்சயமான ஒரு மாவட்டம் தான். இதுக்கு முன்னாடியும் 2021 ஹத்ராஸ் அந்த ஒரு பாலியல் வன்புணர்வு நடந்த சம்பவம் நீங்க பார்த்திருப்பீங்க. திரு ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் அப்போதும் அந்த அந்த கேங் ரேப் விக்டிம் அவங்களுடைய வீட்டுக்கு போய் ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக போயிருக்கும் பொழுது யூபி சிஎம் யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து இவங்களை போக விடாம செஞ்சு கடைசியில் 5 பேர் தான் போகணும்னு சொல்லி ஒரு பல்வேறு தடைகளை மீறிதான் அங்க வந்து பிரியங்கா காந்தி அவர்கள் அந்த சமயத்துல போயிருப்பாங்க. அதே மாவட்டம் ஹத்ராஸ் மாவட்டம் ஒரு சிறு கிராமத்துல போலே பாபான்னு சொல்லி ஒரு சாமியார், அந்த போலே பாபான்ற சாமியாரோடைய ஒரு ஆன்மீக உரையை கேட்பதற்காக 2 லட்சம் மக்கள் வந்து திரண்டு போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த மைதானத்துல அந்த ஆடிட்டோரியத்துல 80,000 பேர் தான் கூட முடியும், ஆனா 2 லட்சம் மக்கள் வந்து அங்கே கூடியிருக்காங்க. அதுல ரொம்ப கொடுமையான விஷயம்னா பெரும்பாலும் இறந்தவர்கள், இந்த 121 மக்கள் வந்து நேற்று அந்த ஸ்டாம்பீட்ல வந்து இறந்து போயிருக்காங்க. அதுல பெரும்பாலும் இறந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்கள். அது இது ஏன் இப்படி ஒரு 121 பேர், எப்படி அதுக்கெல்லாம் என்ன ஃபேக்டர்? இந்த போலி பாபாங்கிற சாமியார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிளா இருந்தவரு. அவரோட டேர்ம்ல பாலியல் ஒரு குற்றச்சாட்டுல வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, போலீஸ் பதவி போயிருது. அப்புறமா தன்னை ஒரு மத குருமாராக அவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த மதத்தை காக்க வந்த ஒரு காவலாளர் போல அவர் வந்து பல்வேறு மக்களை தன் வசம் இழுத்து நேத்து அது மாதிரிதான் அந்த யூபியில அந்த சத்சங் சாமியார்கள் நடத்தக்கூடிய அந்த சத்சங்ல வந்து இந்த மக்கள் எல்லாம் போயிருக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்றார், இந்த ஹிந்தியில ஒரு வார்த்தை சொல்றார், சர்ணோ தூள் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்னோட காலடி மண்ணை
எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்ற வாக்கியத்தை அவர் ஹிந்தியில சொல்றதா ஒரு பேட்டியில அந்த ஒரு அம்மா குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த அம்மா யூபியில இருக்கக்கூடிய அம்மா, அந்த ஹத்ராஸ் பகுதியில இருக்கக்கூடிய அம்மாவை எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சுட்டு இருக்கோ அந்த சாமியார் போலே பாபா சொல்லியிருக்காரு, என் காலடி மண்ணை எடுத்து நீங்க வச்சீங்கன்னா நீங்க புனிதம் பெறுவீர்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறதுனாலதான் அவர் அந்த சத்சங் முடிச்சு வீடு திரும்பும் போது அந்த காலடி மண்ணை எடுத்து வைக்க போன 120 மக்கள் இறந்திருக்காங்க. அப்ப இந்த சம்பவம் ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மதம், நீங்க மதத்தை வந்து பின்பற்றலாம், அதுதான் ராகுல் காந்தி அவர்களும் நாடாளுமன்றத்துல வந்து பேசினார். எந்த மதத்திலையும், இந்து மதம்னு இல்ல, எந்த மதத்திலையுமே வந்து ஒருத்தனை துன்புறுத்தலாம், ஒருத்தனை பயமுறுத்தலாம், ஒருத்தனை முட்டாளாக்கலான்னு எதுவுமே இல்லைன்றதுக்காக தான் அழகா எல்லா மத கடவுள் படத்தையும் வச்சு அந்த அபயமுத்திரையை வச்சு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த மதத்துல எப்படி இந்த மனிதர்கள் இவ்வளோ ஒரு மூடர்களா மாறி இருக்கிறாங்க. ஏன்னா யூபியில எப்பயுமே நரேந்திர மோடி அவர்களும் ஒரு மத அரசியல், இந்த மத பேச்சுவார்த்தைகள் தான் அந்த கேம்பெயின்ல அவர் வந்து முன்னெடுப்பார். ஏன்னா அந்த யூபி ரொம்ப ஒரு ஒரு பின்னோக்கு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், அங்கே மக்களுக்கு பெரிய ஒரு படிப்பறிவு கிடையாது, எல்லாருமே ரொம்ப ஒரு புவரான ஒரு ஏழ்மையான ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடியவர்கள், பெரிய படிப்பறிவுல. அப்ப அவர்களுக்கு வந்து இந்த இந்த மத மத கடவுளாக பார்க்கப்படக்கூடிய இந்த சாமியாரை ரொம்ப பெரிதும் நம்பிதான் அங்க போறாங்க. அங்க அந்த நிர்வாகம் சரியில்லை. பட் இதுல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த பிஜேபி கவர்மெண்ட்டுமே இந்த மாதிரி சாமியார்களை ஒரு அவங்களுக்குன்னு ஒரு கரிசனை காமிக்குதுல, அவங்க மேல ஒரு ஆக்ஷன் எடுக்காம ஒரு கரிசனை காமிக்குது. ஏன்னா இப்ப இது வேற ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல இவ்வளோ பெரிய ஒரு 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 இழப்பீடு நடந்திருந்தா அது வேற விஷயம், ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி. அப்போ இதுல வந்து ஒரு ஒரு அவர்கள் செயல்பாடு முக்கியமானது. ஏன்னா இவரை நம்பி, இந்த சாமியாரை நம்பி பல ஓட் பேங்க் இருக்கு. அப்போ இத போய் யாரு போய் பாக்குறாங்க, அகெய்ன் இன்னொரு சாமியாரு நம்ம சிஎம் ஆதித்யநாத் தான் போய் பாக்குறாரு. சோ இப்படி ஒரு மதத்தை வைத்து மக்களை ஒரு மூடர்களாக மாற்றி இன்னைக்கு இவ்வளவு இழப்பீடு வந்து அங்க நடக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து பிஜேபி கவர்மெண்டா இருக்குது. இதுலயும் அந்த போலி பாபாவை அவங்க இன்னைக்கு வரைக்கும் போலி பாபாவை அரெஸ்ட் பண்ணலையே அவங்க. காங்கிரஸ் வந்து இதில் வந்து அரசியல் பண்ணுறாங்க. இது மட்டுமல்ல, இப்போ மணிப்பூர் குறித்தே பிரதமர் சொல்லும்போது எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி தான் காங்கிரஸ் செயல்படுறாங்க. அதே போல தான் இப்போ வந்து அத்ராஸ் போயிருக்காரு. ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன், மக்களின் குரலாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் வந்து இப்போ ஆட்சி செய்யக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா மக்களின் குரலாக திகழ்வது அவருடைய கடமை. இப்ப ஏன் ராகுல் காந்தி ஹத்ராஸ் போனாரு, ராகுல் காந்தி ஏன் மணிப்பூர் போனாரு, நம்ம இங்க ஒரு மக்களா நம்ம கேள்வி கேட்க கூடாது. ஏன் இன்னும் பிரதமர் மோடி ஹத்ராஸ் போகல, ஏன் பிரதமர் மோடி இன்னைய தேதி வரைக்கும் மணிப்பூருக்கு போகலன்ற கேள்வியை தான் நம்ம முன்னெடுக்கணுமே தவிர, எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி கண்டிப்பாக அங்க மக்களுக்கு மத்தியில இருந்து அவர்கள் குறையை கேட்டு பண்ண வேண்டியது அவருடைய. ஏன் ராகுல் காந்தியே இன்னைக்கு வந்து ஹத்ராஸ்ல அவருடைய பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு, இதை நாம் அரசியல் செய்யக்கூடாது, இங்க இவ்வளோ மக்கள் இறந்திருக்காங்க, இவங்க எல்லாமே ரொம்ப ஒரு பின்தங்கிய ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த மக்கள், நீங்க 100,000 ரூபா கொடுக்கலன்னு சொல்லியிருக்கீங்க, ஒரு ஒரு குடும்பத்துக்கும் 100,000 ரூபா, அதை வந்து நீங்க இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கணும், நீங்க சீக்கிரமா கொடுக்கணும், இது மாதிரிதான் அவர் பேசியிருக்காரே தவிர அவர் வந்து இங்க எதுவுமே அரசியல் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது அவர் ஒரு எதிர்கட்சி தலைவரா அவர் என்ன வேலையை செய்யணுமோ அதை வந்து அவர் சரியா பண்ணியிருக்காரு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இதே சமயம் இவர் ராகுல் காந்தி ஹத்ராஸ் போற சமயம் பிரதமர் மோடி என்ன பண்ணிட்டு இருக்காரு, கிரிக்கெட் ஸ்டார்ஸ் கூட நின்னு அவர் ஒரு பிஆர் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் மேலும் மேலும் பிஆர் தான் பண்ணுவார், விளம்பரம் பண்ணுவார், இந்த ஆக்டர் ஆக்ட்ரஸ் அவங்க கூட நின்று பிஆர் பண்ணுவாரு, பெரும் முதலாளிகள் கூட நின்று பிஆர் பண்ணுவாரு. ஆனா இங்க இந்த இருக்கக்கூடிய ஏழை பாழைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, இது இது ஒன் ஆஃப் த இன்சிடென்ட், இது மாதிரி எவ்வளவோ பாலியல் குற்றங்கள் வந்துச்சு, எவ்வளவோ இன்சிடென்ட் நடந்தது, அந்த சமயம் எல்லாம் அவர் போக மாட்டார். ஏன்னா மோடி வந்து ஒரு அவர் ஒரு ஒரு கோழைத்தன்மை அவர்கிட்ட தென்படுது இல்லையா, சும்மா பேசுறதுக்கும் அவரை எதிராளி வந்து கேள்வி கேட்கும்போது, இப்ப மகுவா மொய்த்ராவும் ராகுல் காந்தியும் பாராளுமன்றத்துல
அடிக்கடிக்கு கேள்வி கேட்டோடனே மகுவா மொய்த்ரா எந்திரிச்ச உடனே எதுக்கு இவர் ஓடி போறாரு, இருந்து தெம்பு இருந்தால் பதில் சொல்ல வேண்டியது தானே, ஏன் பயந்தெடுத்து ஓடுறாரு? இந்த மணிப்பூர் இவ்வளோ எதிர்கட்சிகள் சொல்றாங்கல்ல, அப்படி என்னதான் மணிப்பூர் போய் தான் பார்க்க வேண்டியது தானே, மணிப்பூருக்கு போக வேண்டியது தானே, ஹத்ராஸ்க்கு போக வேண்டியது தானே, ஏன் போக மாட்டேங்கிறீங்க? சோ இது இதே நீங்க பண்ண மாட்டீங்க, ஏன்னா அடிப்படையில் அவர் ஒரு கோழையாக திகழ்கிறார், இதுதான் உண்மை. எங்கனாலும் விளம்பரத்துக்கு மோடி போய் நிப்பார், மக்களுக்கு ஒரு துன்பம். ஏன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மக்களோட உயிர் மேல அக்கறை கிடையாது. மணிப்பூர்ல எத்தனையோ உயிர்கள் பலியாச்சு, அதே மாதிரி இங்க நூத்துக்கணக்கான மக்கள் இங்க பலியாயிருக்காங்க. அப்போ அந்த ஒரு பேசிக் எம்பத்தி இருக்கணும்ல, எவ்ரி லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட், அந்த லைஃப் மேல அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடையாது, அதனால அவங்க இங்க போய் இருக்க மாட்டாங்க. இல்லை குஷ்பு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது ராகுல் காந்திக்கு கணக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், அவ மோடி சொன்ன கருத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது 543 வந்து 99 எடுத்துகிட்டு இவங்க 100 எடுத்த மாதிரி பில்டப் பண்ணுறாங்க, எதிர்கட்சிகள் இவங்க தான் ஆட்சி அமைக்கிற மாதிரியே ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கன்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறாங்கல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? குஷ்பு அவர்களெல்லாம் பேசவே கூடாதுங்க. அந்த அம்மா வந்து அவங்க நேஷனல் கமிஷன் ஃபார் விமனோடைய ஹெட் இல்லைங்களா, தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி, தேசிய அளவுல மகளிர் ஆணையத்துல பொறுப்புல இருக்காங்க. நீங்க மணிப்பூரை பத்தி என்ன பேசுனீங்க இது வரைக்கும், நீங்க என்ன பேசிருக்கீங்க? மகிழா மோர்ச்சா பிரசிடென்ட் திருமிகு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவர்கள் இது வரைக்கும் மணிப்பூரை பத்தி என்ன பேசியிருக்காங்க? போய் பார்த்தாங்களா? மகிழா மோர்ச்சா பிரசிடென்ட் போய் நேர்ல பார்த்தாங்களா? மணிப்பூருக்கு என்ன ஒரு வெல்ஃபேர் பண்ணீங்க? அங்க இருக்க மகளிருக்கு பார்த்து என்ன நீங்க வெல்ஃபேர் பண்ணீங்க? இங்க எத்தனையோ பெண்கள் இப்ப இந்த 200,000 இந்த நூத்திக்கணக்கான அவர்கள் இறந்திருக்காங்க, அதுல மிகப்பெரிய அளவுல இருக்கிறது வந்து பெண்கள் தான், அவங்களையே நீங்க போய் சந்திக்கல. அதெல்லாம் பத்தி பேசாம சும்மா நீங்க 99 வாங்கிட்டீங்க, நாங்க அது அது முக்கியம் இல்லை, நீங்களும் ஆட்சி அமைக்கல, நீங்களும் இன்னைக்கு மைனாரிட்டி அரசாங்கமா தானே செயல்பட்டு இருக்கீங்க. தமிழகத்துல அண்ணாமலை அவர்கள் திரும்பவும் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்ப விஜய் குறித்து அவர் பேசும்போது சொல்றாரு, விஜய் வந்து தமிழ்நாட்டு திராவிட கட்சிகள் போலவே அவர் செயல்படுறாரு, அதனால் பாஜக ரூட்டு தமிழ்நாட்டில் ஒரு தனித்தன்மையோடு போகுதுன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த வரக்கூடிய இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடலை, அதிமுக போட்டியிட்டால் 3வது 4வது இடத்துக்கு தான் போகும், ஏன்னா பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்து விட்டது, வலிமையாகி விட்டதுன்னு சொல்கிறாரு. அதே தான் மோடியும் சொல்லியிருந்தார், தமிழ்நாட்டில் பாஜகவுடைய வாக்கு வங்கி உயர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை அவர்கள் வந்து முதல்ல எல்லாத்துலேயும் அரசியல் பண்ணுறத முதல்ல நிப்பாட்டணும், எஸ்பெஷலி இந்த டெத்து வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறத அவர் நிறுத்தணும். ஆல்ரெடி நம்ம பல்வேறு விஷயங்களில் பார்த்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த மாதிரி இந்த ஹத்ராஸ் மாதிரி சம்பவத்துக்கெலாம் எனக்கு தெரிஞ்சு அவர் வாய் திறந்து பேசணும். ஏன்னா கள்ளக்குறிச்சிக்கு போய் முதலாளாக நின்று கள்ளச்சாராயம் குடித்தவங்களுக்கு பக்கத்தில் நின்று அதில் ஒரு நீங்கள் அரசியல் பண்ணீங்களா இல்லையா? இப்போ இது இங்கே வந்து பிஜேபி ஆளும் மாநிலம் தானே யூபி, அப்போ நீங்கள் அதில் என்ன கருத்து தெரிவிச்சிருக்கீங்க? அதெல்லாம் இப்ப உங்ககிட்டயே உங்க கட்சியிலயே பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அப்போ இது ஒரு ஒரு நாகரிக அரசியல்ல வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு மாநில தலைவரா இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் ஒரு நாகரிக அரசியல பண்ண மாட்டேங்கிறார். ஏன்னா இப்ப இவரோட என்ட்ரிக்கு அப்புறம் தான், இவர் ஒரு ஸ்டேட் பிரசிடண்டா மாநில தலைவர் ஆனதுக்கு அப்புறம் தான் இது ஒரு ஒரு நாகரிகம் இல்லாத அரசியலை வந்து நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடியும் ஆளுங்கட்சி இருந்துச்சு, எதிர்கட்சி இருந்துச்சு, வாக்குவாதங்கள் வந்து மக்கள் நலன் சார்ந்து இருக்கும், திட்டங்கள் சார்ந்து இருக்கும், ஏதாவது ஆளுங்கட்சி தவறு செய்தால் அதுக்கு தகுந்த மாதிரி போராட்டங்கள் எல்லாம் நடக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு தனி நபர் தாக்குதல் பண்றது, அது வந்து அவங்க அவங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்களை தாக்குதல் பண்றதா இருந்தாலும் சரி, வெளியேனாலும் சரி, இந்த ஒரு தனி நபரை தாக்குறது, இந்த மாதிரி ஒரு ஒரு கீழ்த்தரமா விமர்சனம் பண்றது, இதெல்லாம் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இதை வந்து முற்றிலும் தவிர்க்கணும். ஏன்னா அவர் தான் சொல்றாரு நிறைய இளைஞர்கள் அவர்களை பின்பற்றுறாங்க, அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. சோசியல் மீடியால வேணா அதுக்கான ஒரு பிரதிபலிப்பு இருக்கலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இவர்களும் ஜெயிக்கவில்லை இல்லையா, 40 வந்து இன்னைக்கு இந்தியா கூட்டணி தான், 40-40 வந்து இந்தியா கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கு. சோ அப்படி இருக்கும்போது வாக்கு வங்கி முன்பை விட உயர்ந்திருக்கு, வாக்கு வங்கி அது வாக்கு வங்கி வந்து தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடும் இல்லைங்களா. இந்த தேர்தல் 2024 அதிமுகக்கு அதிமுகக்கு ஏன் ஒருத்தவங்க, இது வந்து எம்பி தேர்தல், இது வந்து ஸ்டேட் தேர்தல் இல்லை, எம்பி தேர்தலில் நீங்கள் எதுக்கு போயிட்டு ஏடிஎம்கே கொடுப்போம்? உங்களுக்கு நேஷனல் பார்ட்டி கூட்டணியை வச்சு தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க. அந்த சமயத்துக்கு அதிமுகவை விட ஃபர்ஸ்ட் இந்தியா கூட்டணி, அடுத்த பட்சம் அப்புறம் இன்னொன்று நம்ம மறக்கக்கூடாது, பிஜேபி கூட பாமக நினைச்சு
அப்ப இவர்கள் சொல்லக்கூடிய இந்த 11% ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறதுல பாமகவும் உள்ளடங்கும் இல்ல, பாமக ஓட்டையும் சேர்த்து தானே, இது ஒன்றும் தனியா பிஜேபியோடைய வாக்கு வங்கி கிடையாது. இவ்வளவு பேசக்கூடிய அண்ணாமலை, மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை இன்றளவும் இங்க கோவை மாவட்டத்துல, கோவை மாவட்டத்துல முன்னாடி நின்ன இவரு ராதாகிருஷ்ணன் அவர்களை விட ஓட்டு சதவீதம் கம்மியா தானே வாங்கி இருந்திருக்கிறாரு. அதை நீங்க சொல்லணும்ல. இதெல்லாம் சோசியல் மீடியால அவங்களா சொல்லிக்கிறது, நான் அதிகமா கட்சியை வளர்த்துட்டேன், கட்சியை வளர்த்துட்டேன்னா கட்சியை நீங்க இங்க சோசியல் மீடியால தான் வளர்த்துருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரி அவர் திரும்ப விஜய் அவர்கள் வர்றத குறித்து நீங்க பேசியிருந்தீங்க. விஜய் அவர்களுமே அவரோட பேச்சு எப்படி இருக்கு நீங்க கவனி, அவரோட தோ அவர் வந்து இன்னும் ஒரு கிளியரா அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட சொல்லலன்னா கூட அவர் பேசக்கூடிய விஷயங்கள் பாருங்க, ஒன்றிய அரசு அவரோட சொல்லாடல பார்த்தாலே தெரியுது அவர் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர் கிடையாது. இன்னைக்கு இவர்கள் சொல்லக்கூடிய அந்த இளைய சமுதாய வாக்குகளுக்கு தான் இந்த கட்சிகள் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க, அது வந்து நிர்ணயிக்காது. எப்படி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து 40-40 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சாரோ அதே மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து இந்தியா கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் வலுவாக 200 மேல அவர் சொன்ன மாதிரி தான் சீட்டு ஜெயிப்பாங்க. இதில் ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து வேற இதர கட்சிகள்னால பண்ண முடியாது, அதில் எஸ்பெஷலி பிஜேபி அண்ணாமலையினால பண்ண முடியாது. ஆனா நாங்க வந்து வரவேற்க தான் செய்யறோம், எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் அது வந்து நம்ம ஜனநாயகத்துக்கு நல்லது, ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கணும். ஆனா இவர்கிட்ட தான், இவருடைய அரசியல தான் நாங்க இந்த பணியில வந்து அவர் செய்யக்கூடிய அரசியல தான் நாங்க வந்து விரும்புவதில்லை. இது ஒரு நாகரிகமாக மரியாதையாக ஒரு மாநில தலைவருங்கிறவர் அந்த மாதிரி நடந்துகிட்டா பாலிடிக்ஸ் ஒரு ஹெல்த்தியா இருக்கும் அப்படிங்கிறது தான். பட் இது வந்து அவங்க தலைமையும் இப்படிதான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டேட் பிரசிடென்ட் ஆன இவரும் இப்படி இருக்கிறதுல பெரிய ஒரு வியப்பு நமக்கு இல்லை. நன்றி மேடம், நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேயர்கள் சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.